பத்து நாட்களுக்கு முன்னால் நாடாளுமன்றத்தில் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு கணக்கை முடித்து வைத்து அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவுகளை நிதியமைச்சர் அவர்கள் அங்கே தாக்கல் செய்தார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது மரபு. இந்திய நாட்டினுடைய வரவு என்ன, இந்திய நாட்டினுடைய செலவு என்ன, வரவுக்கும் செலவுக்கும் என்ன வேறுபாடு என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் இன்று மக்கள் மத்தியிலே வந்திருக்கிறது. 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் மத்திய அரசினுடைய பட்ஜெட் என்றால் அதை பற்றி நமக்கு என்ன கவலை என்று இருந்த காலம் ஒன்று உண்டு. இன்று மத்திய அரசினுடைய வரவு செலவு கணக்கு அறிவிப்புகள் எல்லாம் சாதாரண குடிமகனையும் பாதிக்கிறது என்பதை உணர்ந்துதான் இவ்வளவு திரளாக இங்கே கூட்டம் வந்திருக்கிறது. உங்கள் அனைவரையும் நான் வருக வருக என்று வரவேற்று என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்து 5வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கப் போகிறது மோடி அரசு. நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்த பிறகு இந்திய பொருளாதாரம் எந்த நிலையிலே இருக்கிறது? எது நம்முடைய பலம், எது நம்முடைய பலவீனம், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, மக்களுடைய தேவை என்ன, மக்களுடைய கவலை என்ன, மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள், இவற்றையெல்லாம் உணர்ந்துதான் ஒரு நிதியமைச்சர் அவர்கள் வரவு செலவு கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும். பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு 2 நாட்களுக்கு முன்னால் மத்திய அரசினுடைய தலைமை பொருளாதார ஆலோசகர் சீஃப் இக்கனாமிக் அட்வைசர் இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை பற்றி ஒரு ஆய்வு அறிக்கை தாக்கல் செய்வது மரபு. அந்த வகையிலே இந்த ஆண்டும் ஒரு ஆய்வு அறிக்கையை தாக்கல் செய்தார்கள். அந்த ஆய்வு அறிக்கை என்ன சொன்னது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தாக்கல் செய்பவர் டாக்டர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மத்திய அரசு ஒரு மனிதன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மனிதனுடைய உடல் நலம் எப்படி இருக்கிறது? இரத்த அழுத்தம் ஒழுங்காக இருக்கிறதா? இரத்த ஓட்டம் ஒழுங்காக இருக்கிறதா? சர்க்கரை வியாதி இருக்கிறதா? கண் பார்வை சரியாக இருக்கிறதா? கால் கையெல்லாம் செயல் இழக்காமல் செயல்படுகின்றனவா? உடல் எடை சீராக இருக்கிறதா? இதய துடிப்பு ஒழுங்காக இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்ப்பது தான் டாக்டருடைய வேலை. அந்த வகையிலே தான் மத்திய அரசை சோதித்து பார்த்து மத்திய அரசினுடைய உடல் நலம் எப்படி இருக்கிறது என்று சொல்வது தான் ஆண்டுதோறும் தாக்கல் செய்யக்கூடிய பொருளாதார ஆய்வு அறிக்கை. அந்த ஆய்வு அறிக்கையிலே இறுதியிலே என்ன சொல்கிறார்கள்? 4 ஆண்டுகள் ஆட்சி செய்து விட்டீர்கள். 4 ஆண்டுகள் கழித்து 4 ஆண்டுகள் கழித்து உங்களை சோதித்து பார்க்கும் பொழுது, நாட்டினுடைய பொருளாதார நலத்தை சோதித்து பார்க்கும் பொழுது அந்த டாக்டர் சொல்கிறார், என் கண்களுக்கு பல சவால்கள் தெரிகின்றன. முதல் சவால், இந்திய நாட்டிலே கல்வித்துறையும் ஒழுங்காக இல்லை, சுகாதாரத்துறையும் ஒழுங்காக இல்லை. 2வது சவால், இந்திய நாட்டிலே வேலை வாய்ப்புகள் பெருகவில்லை, இந்தியாவிலே வேலையின்மை அதிகரித்து விட்டது.
மூன்றாவது சவால், இந்திய நாட்டின் விவசாயிகள் மிகப்பெரிய துன்பத்திலே ஆளாகி இருக்கிறார்கள். இந்திய மக்களிலே 60% மக்கள் வேளாண் துறை விவசாயத்துறை நம்பியிருப்பவர்கள். அவர்களுடைய வருமானமும் உயரவில்லை, அவர்களுடைய உற்பத்தியும் உயரவில்லை என்று சொல்கிறார். இது எப்படி இருக்குன்னா, ஒரு டாக்டர் உங்களை சோதித்து பார்த்து உங்களுடைய இதயம் சரியாக செயல்படவில்லை, உங்களுடைய கால் கழிகள் எல்லாம் செயலிழந்து போய்விட்டன, உனக்கு சர்க்கரை வியாதி நீரிழிவு வியாதி இருக்கிறது, உன் கண் பார்வை மங்கிவிட்டது, உனக்கு காது சரியாக கேட்கவில்லை, ஆனால் நீ உயிரோடு இருக்கிறாய், எப்படி இருக்கிறாயன்னு எனக்கு புரியவில்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நான் இந்திய நாட்டு மக்களை பார்த்து, இந்திய நாட்டு மக்களின் சார்பிலே அரசை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் கொண்டு வந்த டாக்டர், 2014 நீங்கள் பணிக்கு அமர்த்திய டாக்டர், உலகிலே பலரால் மதிக்கப்படுகிற ஒரு பொருளாதார நிபுணர், அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் என்பது இன்னொரு பக்கம். அந்த டாக்டர் அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்கள் இந்த அரசினுடைய தலைமை பொருளாதார ஆலோசகர் அவர்கள். 3.5 முன்னால் உங்களால் பணியிலே அமர்த்தப்பட்டவர். அவர் சொல்கிறார், கல்வித்துறை சரியாக இல்லை, சுகாதாரத்துறை சரியாக இல்லை, விவசாயத்துறை வீழ்ச்சி அடைந்து விவசாயிகள் மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை, வேலையின்மை கூடிவிட்டது என்று சொல்கிறார் என்றால், நான் அந்த அரசை பார்த்து கேட்க விரும்புகிறேன், 4 பதவியிலே இருந்தீர்களே, கல்வித்துறை, சுகாதாரத்துறை, விவசாயத்துறை, வேலைவாய்ப்பு துறை, அனைத்து துறையும் சீரழிந்து போயிருக்கிறதே, இந்த 4 என்னதான் செஞ்சீங்க நீங்க 4 என்று நான் கேட்க விரும்புகிறேன். 4 பதவியில் இருந்தவர்கள், 4 நாங்கள் தான் இந்த நாட்டை ஆள பிறந்தவர்கள் என்று மாறுதட்டி கொண்டவர்கள், 55 காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலே எதுவுமே நடைபெறவில்லை என்று சொன்னவர்கள், இந்தியா சுதந்திரம் பெற்றதே 2014 மே மாதம் 16 என்பதை போல ஒரு கதையை அவிழ்த்து விட்டவர்கள், 70 செய்யாததை 4 நாங்கள் செய்திருக்கிறோம் என்று செங்கோட்டையில் இருந்து ஆண்டுதோறும் உரையாற்றக்கூடிய பேருரையாற்றக்கூடிய பிரதமர் அவரை பார்த்து நான் கேட்கிறேன், கல்வித்துறை சரியில்லை, சுகாதாரத்துறை சரியில்லை, விவசாயத்துறை வீழ்ச்சி அடைந்து விட்டது, விவசாயிகள் துன்பத்திலே ஆளாகி இருக்கிறார்கள், வேலை வாய்ப்புகள் உருவாகவில்லை, வேலையின்மை கூடிவிட்டது என்று உங்கள் பொருளாதார நிபுணர் ஆலோசகர் சொல்கிறார் என்றால், என்னதான் செய்தீர்கள் 4? 4 என்னதான் செய்தீர்கள்? அந்த 4 முடிந்த பிறகு 5வது அங்கே நம்முடைய அருமை நண்பர் திரு திருநாவுக்கரசர் சொன்னதைப் போல 5வது பட்டம் விடுகிறார்கள். இந்த வானத்தில் பட்டம் பறப்பதை பார்த்து பாரு பாரு பட்டம் பறக்குதுன்னு சொல்ற மாதிரி, 4 செய்ய முடியாததை இந்த 1 செய்ய போகிறார்கள். 4 உருவாக்காத வேலை வாய்ப்புகளை 1 உருவாக்கி விடுவார்களா? 4 சீரமைக்க முடியாத கல்வித்துறையை சுகாதாரத்துறையை 1 செம்மைப்படுத்தி விடுவார்களா? 4 வீழ்ந்து கிடக்கக்கூடிய விவசாயியை தூக்கி நிறுத்த முடியாதவர்கள் 1 தூக்கி நிறுத்தி விடுவார்களா? யாரை ஏமாற்றுகிறார்கள்? 2014 இந்தியாவிலே 31% வாக்காளர்கள் ஏமாந்தார்கள் என்பதை நான் மறுக்கவில்லை. 31% வாக்காளர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்தார்கள் என்பதல்ல, 31% வாக்காளர்கள் ஏமாந்தார்கள். மோடி அரசு வந்தவுடன் நம்முடைய வங்கிக் கணக்கில் 15 லட்சம் ரூபாய் ஏறப்போகிறது சொன்னாரா இல்லையா? உங்கள் கணக்கிலே 15 லட்சம் ரூபாய் ஏற்றப்போகிறார்.
ஒருவேளை இன்னைக்கு சனிக்கிழமை செய்ய முடியல, திங்கக்கிழமை ஏத்தனாலும் ஏத்துறார். போய் பாருங்க. இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரப்போகிறார். ரெண்டு கோடி பேர் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரப்போகிறார். இன்று செய்தி வந்திருக்கிறது காலை பத்திரிகையில், பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய மத்திய பிரதேசத்தில் கடைநிலை ஊழியர் பியூன் வேலைக்கு 738 பணியிடங்கள், 738 பணியிடங்களுக்கு 3,00,000 பேர் அங்கே விண்ணப்பித்தது. பிஏ படித்தவர்கள், எம்ஏ படித்தவர்கள், இன்ஜினியரிங் படித்தவர்கள் 3,00,000 பேர் ஒரு மாநிலத்தில் மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் 738 பியூன் பணியிடங்களுக்கு 3,00,000 பேர் அங்கே பதிவு செய்திருக்கிறார். ஆக 4 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு முறை ஏமாந்தது போதும், இன்னொரு முறை நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது என்று எச்சரிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். இந்த பட்ஜெட்டில் என்ன செய்திருக்கிறார்கள்? யாருக்கு வரி சலுகை தந்திருக்கிறார்கள், யாருக்கு அனைத்து சலுகைகளும் மறுக்கப்பட்டிருக்கின்றன பார்க்கணும். விவசாயிகளுக்கு இந்த பட்ஜெட்டில் எதுவுமே கிடையாது, மானியம் கிடையாது. இலவச மின்சாரம் கிடையாது, சலுகை விலையிலே உரங்கள் கிடையாது, சலுகை விலையிலே பூச்சி மருந்து கிடையாது, விவசாய கருப்பொருள்களுக்கு விவசாய கருவிகளுக்கு கலால் வரி குறைப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் ஒரு மிகப்பெரிய சித்திரத்தை உருவாக்கி விவசாயம் செய்வதற்கு என்ன செலவாகிறதோ அந்த செலவையும் தந்து அந்த செலவில் பாதியும் தருகிறோம். விவசாயம் செய்து நெல் விளைவிப்பதற்கோ கரும்பு விளைவிப்பதற்கோ 1,000 ரூபாய் செலவென்றால் நாங்கள் 1,500 ரூபாய் தருகிறேன். எப்போ சொல்கிறார்? 4 ஆண்டுகள் முடிந்து 5வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கும் பொழுது, சம்பா அறுவடை முடிந்து புறுவடை அறுவடை வருவதற்கு இன்னும் 9 மாதங்கள் இருக்கின்றன. இந்த நேரத்தில் சொல்கிறார், இந்த 4 ஆண்டுகளிலே இதுவரைக்கும் 4 சம்பா 4 குருவை முடிஞ்சிருச்சு. 4 சம்பா 4 குருவையில் தராத ஒரு விலையை 5வது ஆண்டு தரப்போவதாக சொல்கிறார். என்ன செலவாகிறதோ அந்த செலவையும் தந்து அந்த செலவில் 50% தருகிறோம் என்கிறார். இங்க யாருமே விவசாயிகள் கிடையாது. நீங்களும் விவசாயி அல்ல, நானும் விவசாயி அல்ல. நமக்கும் விவசாயத்துக்கும் ஒரே சம்பந்தம், சாப்பிட உட்காரும் போது இலையிலையோ தட்டிலையோ சோறு விழுந்தா போதும், அவ்வளவுதான் விவசாய சம்பந்தம். ஆனா 60% மக்கள் விவசாயத்தை நம்பி இருப்பவர்கள். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில எந்த மாநிலத்தை எடுத்துக்கொண்டாலும் 60% மக்கள் விவசாயத்தை நம்பி இருப்பவர்கள். அந்த விவசாயிகளுக்கு நம்முடைய அரசு என்ன செய்தது, மோடி அரசு என்ன செய்தது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். விவசாய விளைபொருள்களுக்கு குறைந்தபட்ச விலை, மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச விலை என்று ஒன்று அறிவிக்கும் அரசு. நெல்லுக்கு குவிண்டாலுக்கு இந்த விலை, கரும்புக்கு குவிண்டாலுக்கு இந்த விலை என்று குறைந்தபட்ச விலையை ஆண்டுதோறும் அரசு அறிவிக்கும். நம்முடைய அரசு 2004 தொடங்கி 2014 முடிஞ்சது. இந்த 10 ஆண்டுகளிலே
குறைந்தபட்ச விலை எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் குறைந்தபட்ச விலையை இரண்டு மடங்காக்கியது நம்முடைய அரசு. 100% கூட்டித்தரும். 2004 குவிண்டாலுக்கு 1800 ரூபான்னா 2014 குவிண்டாலுக்கு 3600 ரூபா, 2004 குவிண்டலுக்கு 300 ரூபான்னா 2014 குவிண்டலுக்கு 600 ரூபா. எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும், எந்த விவசாய விளைபொருளை எடுத்துக்கொண்டாலும், 2004 என்ன விலை தந்தோமோ அதை இரண்டு மடங்காக்கியது நம்முடைய அரசு. 10 ஆண்டுகளிலே 2 மடங்கு என்பது ஆண்டுக்கு 10% வளர்ச்சி என்று போகும். இந்த அரசு வந்தவுடன் விவசாயிகள் வயிற்றிலே அடித்தார்கள். முதல் ஆண்டு வெறும் 5 ரூபாய் கூட்டி தந்தார்கள். பல விளைபொருள்களுக்கு விலையை கூட்டி தரல. பல விளைபொருள்களுக்கு வெறும் 5 ரூபாய், குவிண்டாலுக்கு 5 ரூபா. ஆகவேதான் இந்திய நாட்டில் விவசாயி மிகப்பெரிய துன்பத்தில் ஆழாம். டாக்டர் அரவிந்த் சுப்பிரமணியம் அறிக்கையிலே சொல்கிறார், விவசாயியுடைய வருமானமும் கூடவில்லை, விவசாயத்துறையிலே உற்பத்தியும் கூடவில்லை. இந்த 4 ஆண்டுகளிலே விவசாயியுடைய வாழ்க்கை தரம் குறைந்திருக்கிறது. அவனுடைய வருமானமும் கூடவில்லை, விவசாய கூலியும் கூடவில்லை, விவசாயத்தினுடைய உற்பத்தியும் கூடவில்லை என்று சொல்றார். இந்த நேரத்தில் தான் ஒரு வான வேடிக்கை. எனக்கு ஹிட்லருடைய ஞாபகம் தான் வருது. ஹிட்லருக்கு கோயபல்ஸ் என்ற ஒரு நண்பர் இருந்தார், கூட சக அமைச்சராக. ஹிட்லரும் கோயபல்ஸும் தான் புதிய ஒரு தத்துவத்தை உருவாக்கினார். தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்கு, பொய் சொன்னால் பொருந்து சொல்லணும், தெரியுமில்ல? பொய் சொன்னால் பொருந்த சொல்லணும். அதனால தான் இவ்வளவு ஏமாழியாக நம்ம இருக்கிறோம். பொய் சொல்றது கிடையாது, பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும், பொருந்த சொல்லணும்னு கேட்டு கேட்டு ஏமாழியாக இருக்கிறோம். ஹிட்லரும் கோயபல்ஸும் சொன்னாங்க, பொய் சொல்றதுன்னா சின்ன சின்ன பொய்யெல்லாம் சொல்லாத, ரொம்ப பெரிய பொய்யா சொல்லு. சின்ன பொய்யை சொன்னால் யாரும் நம்ப மாட்டான், பெரிய பொய்யை சொன்னால் நம்புவான், ரொம்ப பெரிய பொய்யை சொன்னா தான் உடனடியாக நம்புவான். த பிகர் த லை மோர் பீப்புள் வில் பிலீவ். எவ்வளவு பெரிய பொய் சொல்ல முடியுமோ அவ்வளவு பெரிய பொய்யை சொல்லு, அப்போ தான் அந்த நாட்டு மக்கள் நம்புவார்கள். உங்கள் வங்கி கணக்கில் 5000 ரூபா போடுறேன்னு மோடி சொல்லியிருந்தால் நம்பியிருக்க மாட்டீங்க. ஒவ்வொருத்தர் வங்கி கணக்கிலையும் 5000 ரூபா போடுகிறேன் என்று சொல்லியிருந்தா, அடா 5000 ரூபா தானேயா அப்படின்னு போயிருப்பீங்க. 15 லட்சம் ரூபா போடுறேன்னு ஓட்ட கொண்டு போட்டுங்க. ஆண்டு ஒன்றுக்கு 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தர்றேன்னா நம்பியிருக்க மாட்டீங்க. ஆண்டு ஒன்றுக்கு 2 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாரும் அட இன்னும் 2 பிள்ளையை பெற்றுக்கப்படாதான்னு நினைக்கிறீங்க. ஆக பொய் சொன்னாலும் பெரிய பொய்யா சொல்லணும் என்பதை அறிந்து வைத்த நம்முடைய பிரதமர் அவர்கள் சும்மா அளந்து விட்டார் பொய்யா. அந்த வகையில தான் இந்த பொய். இதைத்தான் ஹிந்தியில ஜும்லாங்கிறாங்க. 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொன்னீங்களே என்ன ஆச்சுன்னு கேட்டா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அமித்ஷா சொல்றார், அதெல்லாம் சுனாவி ஜும்லா, தேர்தலுக்காக சொன்ன வான வேடிக்கைங்கிறார் கட்சி தலைவர் சொல்றார். அதை போலத்தான் இந்த வான வேடிக்கை. 4 ஆண்டுகள் விவசாயியின் வயிற்றிலே அடித்தவர்கள் இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்லி விவசாயிகளுக்கு நாங்கள் செலவு போக 50% தரப்போகிறோம் என்று சொல்கிறார்களே, இதற்கு நிதிநிதி அறிக்கையிலே நிதி ஒதுக்கியிருக்கிறான் என்று கேட்டால் ஒதுக்கல. நான் நாடாளுமன்றத்தில் நேரடியாகவே கேட்டேன், குறைந்தபட்ச விலை என்பது எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. சந்தையில் மார்க்கெட்டில் என்ன விலையோ அந்த விலைக்கு தான் விவசாயிகள் விற்கிறான். கரும்பு உற்பத்தி ஆயிடுச்சு, அல்லது நெல் உற்பத்தி ஆயிடுச்சு, அல்லது மஞ்சள் உற்பத்தி ஆயிடுச்சு, மிளகாய் உற்பத்தி ஆயிடுச்சுன்னா உடனடியாக அவனுக்கு பணம் தேவை, கடன் வாங்கியிருப்பான்,
உரக்கடைக்காரன்ட்ட கடன் வாங்கியிருப்பாங்க, பூச்சி மருந்து தொழிப்பதற்கு கடன் வாங்கியிருப்பாங்க, கூலி விவசாயிக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கும். அங்கே உடனடியாக விளைபொருளை கொண்டு சந்தையில் விற்கிறாங்க. சந்தையில் ஒரு விலை கிடைக்குது, அந்த விலைக்கு விற்றுட்டு வந்துடுறாங்க. 90% விவசாயிகள் இந்த நாட்டில் சந்தையில் என்ன விலையோ அந்த விலைக்கு தான் விற்கிறாங்க. நீ குறைந்தபட்ச விலைன்னு அறிவிக்கிற, சந்தை விலை குறைந்தபட்ச விலையை விட குறைவாக இருந்தால், நீ அறிவித்த குறைந்தபட்ச விலை 1000 ரூபாய், சந்தையில் 700 ரூபாய் என்றால் அந்த 300 ரூபாயை யார் தரப்போறாங்கன்னு கேட்டேன். அரசு அந்த 300 ரூபாயை தருமா? குறைந்தபட்ச விலையை அறிவிக்கிறீர்களே, சந்தை விலைக்கும் குறைந்தபட்ச விலைக்கும் வேறுபாடு இருந்தால், குறைந்தபட்ச விலையை விட சந்தை விலை குறைவாக இருந்தால் அந்த வேறுபாட்டை அரசு தருமான்னு கேட்ட இதுவரைக்கும் பதில் கிடையாது. இதைவிட ஒரு பெரிய பொய்யை யார் சொல்ல முடியாது? ஆக விவசாயிகளின் வயிற்றிலே இந்த பட்ஜெட் அடித்திருக்கிறது. அடுத்தது நடுத்தர மக்கள், வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், சில பேர் வரி கட்டுறோம், வருமானத்தில் சேமிக்கவும் செய்கிறோம். சேமிப்பு வங்கியில் போட்டால் 4%ங்கிறாங்க. சேமிப்பை 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டை வச்சுருந்தா திடீர்னு நோட்டு செல்லாதுங்கிறாங்க. இந்த மக்களுக்கு இந்த வரி என்ன, இந்த பட்ஜெட் என்ன செய்திருக்கிறது? தனி மனிதனுக்கு எந்த வரி சலுகையும் கிடையாது. இந்த பட்ஜெட்டில் நடுத்தர வர்க்கம், நடுத்தர வர்க்கம் சலுகைகளை எதிர்பார்த்தது. இந்த பட்ஜெட்டில் எந்த சலுகையும் கிடையாது. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் என்று 40,000 ரூபாய் வரை உங்கள் வருமானத்தில் கழிக்கலாம் என்று அறிவித்திருக்கிறோம். இது பழைய குருடி கதவை திரடி 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த ஒரு வழக்கத்தை மீண்டும் கொண்டு வருகிறார்கள். இதன் மூலம் எவ்வளவு ரூபாய் நீங்கள் சலுகை தருகிறீர்கள் அறிவித்தார். 8,000 கோடி ரூபாய் வரி சலுகை இந்த அறிவித்திருந்தால் கூட பாராட்டியிருக்கலாம். அறிவித்து விட்டு என்ன சொல்கிறார் என்றால், செஸ்ஸை நான் கூட்டப் போகிறேன், 3% செஸ் என்பது இனி 4% செஸ் ஆக மாறப்போகிறார். அது மட்டுமல்ல, நீண்டகால முதலீட்டில் லாபம் இருந்தால் அதற்கு 10% வரிப்படப்போகிறேங்கிறார். ஆக இந்த புதிய வரிகளின் மூலமாக இதே நடுத்தர மக்கள், இதே வரி செலுத்தக்கூடிய நடுத்தர மக்களுக்கு என்ன இழப்புன்னு கேட்டால் 31,000 கோடி ரூபாய் இழப்பு. ஆக நடுத்தர மக்களுக்கு, வரி செலுத்தக்கூடிய மக்களுக்கு 8,000 கோடி ரூபாய் சலுகை இந்த அறிவித்துவிட்டு, அதே நடுத்தர மக்களிடமிருந்து, அதே வரி செலுத்த மக்களிடமிருந்து 31,000 கோடி வரியாக எடுக்கிறார். ஆக மொத்தத்தில் 8,000 கோடி ரூபாய் தந்துவிட்டு 31,000 ரூபாய் எடுத்துக்கொண்டா யாருக்கு லாபம்? நடுத்தர மக்களுக்கு லாபம். இந்த பட்ஜெட் மூலமாக நடுத்தர மக்கள், வரி செலுத்தக்கூடிய மக்கள், சம்பளம் வாங்கி வேலை பார்த்து வரி செலுத்தக்கூடிய மக்களுக்கு 22,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. புதிய வரிகளை போட்டு மேலும் கசக்கி புரிகிறார்களே ஒழிய, நடுத்தர வர்க்க மக்களுக்கு, வரி செலுத்தக்கூடிய மக்களுக்கு எந்த சலுகையும் இந்த பட்ஜெட்டில் கிடையாது. அடுத்தது வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புக்காக என்ன செய்திருக்கீங்கன்னு கேட்கணும். இப்பொழுதுதான் ஒரு உதாரணம் சொன்னேன், மத்திய பிரதேசத்தில் 738 கடைநிலை ஊழியர் பதவிக்கு 3 லட்சம் பேர் அங்கே விண்ணப்பம் செய்திருக்கிறார். வேலைவாய்ப்பு நிலையத்தில் 100 பேர் பதிவு செஞ்சிருந்தா போய் கேட்டு பாருங்கள், 2017 100 பேர் பதிவு செய்திருந்தா எத்தனை பேருக்கு நீ வேலை வாங்கி தந்திருக்கேன்னு கேளுங்க. அகில இந்திய சராசரி 100 பேருக்கு 2 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு.
ஆக பல பேர் பதிவு செய்யறதே நிறுத்திட்டாங்க. பதிவு செய்து என்ன பயன்? பதிவு செய்து ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், மூணு வருஷம், நாலு வருஷம் ஆகுது. பதிவு செய்தால் வேலை கிடைப்பது கிடையாது. 100 பேர் பதிவு செய்தால் 2 பேருக்கு வேலை கிடைக்கிறது. ஆக பதிவு செய்கிறதே விட்டுடலாம்னு அந்த அளவுக்கு விரக்தியின் எல்லைக்கு இன்று இளைஞர்கள் போயிருக்கிறார்கள். இந்த இளைஞர்கள் சார்பிலே கேட்கிறோம், எங்கே வேலை வாய்ப்புன்னு கேட்கிறோம். பக்கோடா விற்கிறதும் வேலை வாய்ப்பு. தொலைக்காட்சியில நான் பார்த்தேன், சமூக வலைத்தளத்தில் ஒரு மீம்ஸ் ஓடுகிறது. பிஹெச்டி பக்கோடா 25 ரூபா, எம்ஏ எம்எஸ்சி பக்கோடா 15 ரூபா, பிஏ பிஎஸ்சி பக்கோடா 10 ரூபா, எஸ்எஸ்எல்சி பக்கோடா 5 ரூபா, 8வது வகுப்பு பக்கோடா 1 ரூபா. போர்டு எழுதி வச்சு விற்க வேண்டியதான். இந்த பக்கோடா காதர்னு ஒருத்தர் இருந்தார், பிற்காரா இல்லையா தெரியல, நான் சொல்லவில்லை, நண்பர் திருநாவுக்கரசும் அவர் சொல்லவில்லை, மக்கள் சொல்வதைத்தான் சொல்கிறார். பக்கோடா காதருக்கு பதிலாக பக்கோடா பிரதமர் வந்திருக்கிறார். இதை நான் சொன்னதாக ஊடகங்கள் எழுதிவிடக்கூடாது, திருநாவுக்கரசு அவர்கள் சொன்னதாக ஊடகங்கள் எழுதிவிடக்கூடாது. சமூக வலைத்தளத்தில் என்ன வருகிறதோ அதைத்தான் சொல்கிறோம். இப்படியா இந்திய மக்களை இழிவுபடுத்துவது? இப்படியா படித்த இளைஞர்களை இழிவுபடுத்துவது? வேலை வாய்ப்பு எங்கே என்று கேட்கிறோம். பக்கோடா சுட்டு விட்டா கூட வேலை வாய்ப்புங்கிறாங்க. வேலை வாய்ப்புக்கு இந்த பட்ஜெட்டில் எந்த திட்டமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால், பணமதிப்பு நீக்கத்தின் மூலமாக இந்த ஜிஎஸ்டி என்ற சட்டத்தை, நல்ல சட்டத்தை குலைத்து சிதைத்து அவசர குறுப்பியாக அமல்படுத்தியதன் காரணமாக பல சிறு நடுத்தர தொழில்கள் நலிந்து பல பேருக்கு வேலை இழந்திருக்கிறார்கள். இன்னைக்கு அவர் பார்க்க வந்தார் பொள்ளாச்சியிலிருந்து ஒருத்தர், சிறிய தொழில் நடத்துபவர், நடுத்தர தொழில், மகளுக்கு கல்யாணத்துக்காக அழைக்க வந்தார் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி. எப்படி இருக்கு தொழில்னு கேட்டேன். பணமதிப்பு நீக்கத்துக்கு பிறகு, ஜிஎஸ்டி வரி விதிப்பு அமலுக்கு வந்த பிறகு 40% என்னுடைய தொழில் சரிந்திருக்கிறதுங்கிறார். மும்பையில் மகாராஷ்டிரா பிரதேஷ் காங்கிரஸ் கமிட்டியில் ஒரு அலுவலக செயலாளர் இருக்கிறார். அவருடைய குடும்பம் அங்கே உணவு விடுதி நடத்துகிறது, ரெஸ்டாரண்ட் நடத்துகிறது. எப்படி இருக்கு தொழில்னு கேட்டேன். பணமதிப்பு நீக்கத்துக்கு பிறகு, ஜிஎஸ்டி வரிமுறை அமலுக்கு வந்த பிறகு 50% என்னுடைய தொழில் குறைந்திருக்கிறதுங்கிறார். எனக்கு டெல்லியில் அங்கே சலூன் வைத்திருக்கக்கூடிய நண்பர், இஸ்லாமிய சமுதாயத்தை நண்பர், அகமதுன்னு பேர், அவர் தான் எனக்கு முடி வெட்டுறார். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முடி வெட்ட முடியும்னு நான் நம்புகிறேன். அவர் தான் எனக்கு முடி வெட்டுறார். தொழில் எப்படி இருக்குன்னு கேட்டேன். 50% தொழில் குறைந்திருக்குங்கிறார். அது எப்படி முடி வெட்டுறதை நிறுத்திட்டாங்களான்னு கேட்டேன். அப்படி இல்லை, ஒரு மாதத்துக்கு ஒரு முறை முடி வெட்டியவர்கள் இப்போ 2 மாதத்துக்கு ஒரு முறை வெட்டுகிறார். தொழில் குறையில, ஒரு மாதத்துக்கு ஒரு முறை முடி வெட்டியவர்கள் 2 மாதத்துக்கு ஒரு முடி வெட்டுகிறார். அதல்ல, முன்னாடி எல்லாம் முடி வெட்ட வந்தால் இந்த நிறைய முடி வச்சிருக்காங்களே இளைஞர்கள், ஷாம்பு செய்யணும்னு சொல்லி அதுக்கு பணம், அப்புறம் முகத்துக்கு மசாஜ் ஃபேஷியல் செய்யணும்னு அதுக்கு பணம், அப்புறம் கால் நகத்தை வெட்டுவது, கை நகத்தை வெட்டுவது அதுக்கு பணம். இப்போ வரக்கூடியவர்கள் நீ முடியை மட்டும் வெட்டினா போதும், எதுவும் பண்ண மாட்டாங்கிறாங்க. அங்கே வருமானம் குறையுது. ஆகவே அனைத்து தொழில்களுக்கும், அனைத்து தொழில்களும் 30%, 40% குறைந்திருக்கிறது. சிறு நடுத்தர தொழில்கள் தான் வேலை வாய்ப்பை உருவாக்குகிறார்கள். பல பேருக்கு அது தெரியுது கிடையாது. வேலை வாய்ப்பு எங்கே இருக்கிறது? சிறு நடுத்தர தொழில்கள் தான், ஸ்மால் அண்ட் மீடியம் இண்டஸ்ட்ரி. இந்தியாவில் இந்த அரசு பணிக்கு அப்பால், அரசு பணியை விட்டுருங்க, அரசு பணிக்கு அப்பால் எங்கே வேலை வாய்ப்பு இருக்கிறது என்றால் பெரிய தொழில்களில் கிடையாது.
பெரிய தொழில்களை பொறுத்த வரையில் ஒரு கணக்கு இருக்கு. 1 கோடி ரூபாய் முதலீடு செய்தால் 1 வேலைவாய்ப்பு உருவாகும். நான் ஏதோ மிகைப்படுத்தி சொல்றேன்னு நினைக்காதீங்க, அதான் உண்மை. 1 கோடி ரூபாய் முதலீடு செய்தால் 1 வேலைவாய்ப்பு உருவாகும். ஒரு மிகப்பெரிய எக்காலை, மிகப்பெரிய மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலை நிறுவுவதற்கு 1000 கோடி ரூபாய் செலவாகிறது. நேரடியாகவும் மறைமுகமாகவும் அந்த தொழிலில் 1000 வேலைவாய்ப்பு தான் உருவாகும். கேட்டு பாருங்க, 1000 கோடி முதலீடு செய்தால் 1000 வேலைவாய்ப்புகள். இதே 1000 கோடியை சிறு நடுத்தர தொழில்களில் முதலீடு செய்தால் 10,000-15,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும். ஆகவே தான் இந்தியாவில் 90% வேலைவாய்ப்புகள், 90% எம்ப்ளாய்மெண்ட், 90% வேலைவாய்ப்புகள் சிறு நடுத்தர தொழில்களில் இருக்கு. அவையெல்லாம் சிதஞ்சு போச்சு. திருப்பூருக்கு போய் பாருங்கள், திருப்பூரில் பெரிய பனியன் தொழிற்சாலைகள் இருக்கின்றன. அந்த பனியன் தொழிற்சாலைகள், ஆயத்தாடை தொழிற்சாலைகள், மேலாடை தொழிற்சாலைகளுக்கு துணை தொழிற்சாலைகள், துணை தொழில்கள் வேணும். பட்டன் தைக்கிறதுக்கு, அது போன்ற சின்ன சின்ன காரியங்களை செய்வதற்கு சிறிய சிறிய தொழில் பட்டறைகள் இருக்கும். திருப்பூரில் பழைய பஸ் ஸ்டாண்ட்னு ஒரு இடம் இருக்கு. அதுக்கு ஏன் பழைய பஸ் ஸ்டாண்ட்னா, அங்கே தான் முன்னாடி பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு, இப்போ புதிய பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. ஆகவே அந்த இடத்துக்கு பழைய பஸ் ஸ்டாண்ட். அந்த பழைய பஸ் ஸ்டாண்டில் ஏறத்தாழ 1000 தொழில் பட்டறைகள் இருந்தன. பனியன் தொழிற்சாலைகளுக்கு துணை தொழிற்சாலையாக 1000 தொழில் பட்டறைகள் இருந்தன. இன்றைக்கி போய் பாருங்கள், 300-400 கூட செயல்படவில்லை. 700 தொழில் பட்டறைகள் மூடி கிடக்கின்றன. இதுதான் திருப்பூருடைய நிலைமை. திருப்பூருடைய நிலைமை இதுதான் என்றால் மற்ற ஊர்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக பணமதிப்பு நீக்கத்துக்கு பிறகு ஜிஎஸ்டி வரிமுறையை சிதைத்து குலைத்து அமலாக்கிய பிறகு இந்த சிறு நடுத்தர தொழில்கள் சிதைந்து விட்டன. வேலைவாய்ப்புகளே கிடையாது. யாராவது முதலீடு செய்கிறார்கள் என்றால் யாரும் முதலீடு செய்வது கிடையாது. புதிய முதலீடுகள் குறைந்து விட்டன. ஒரு காலத்தில் 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்திய பொருளாதாரத்தில் 35% முதலீடு, இன்றைக்கி அது 29% குறைந்திருக்கிறது, 6% குறைந்திருக்கிறது. தனியார் முதலீடு அபூர்வமாக போய்விட்டது. பத்திரிகையை திறந்து பாருங்கள், 3000 கோடி ரூபாய்க்கு இந்த பூமி பூஜை செய்யப்பட்டது, ஒரு விளம்பரம் வருதா? புதிய தொழிற்சாலை 3000 கோடி ரூபாயிலே இன்று திறப்பு விழா நடந்தது, ஒரு விளம்பரம் வருதா? எடுத்து பாருங்கள், பழைய பத்திரிகை எடுத்து பாருங்கள். ஏதாவது ஒரு 3000 கோடி ரூபாய்க்கு ஒரு தொழிற்சாலை, 2000 கோடி ரூபாய்க்கு ஒரு தொழிற்சாலை, அடிக்கல் நாட்டு விழா, பூமி பூஜை அல்லது திறப்பு விழா என்று ஏதாவது ஒரு விளம்பரம் வருதா? வர்றது கிடையாது. காரணம், இந்த தனியார் முதலீடு செய்வது கிடையாது. ஆக வேலைவாய்ப்புகள் உருவாகலை. வேலைவாய்ப்புகள் இல்லாமல் இன்று பல லட்சம் இளைஞர்கள் அங்கே மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாகி இருக்கிறார். அந்த இளைஞர்களை பார்த்து வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கு ஒரு வழியும் இந்த பட்ஜெட் சொல்லவில்லை. மாறாக பாரத பிரதமர் அந்த இளைஞர்களை பழித்து சொல்கிறார், பக்கோடா விற்கிறது கூட ஒரு வேலை என்கிறார். இந்த பட்ஜெட் இளைஞர்களுக்கு எந்த வழியையும் காட்டவில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு ஜும்லா. நாங்கள் வேலைவாய்ப்பை உருவாக்கி விட்டோம் என்று சொல்வது ஒரு ஜும்லா, ஒரு வான வேடிக்கை, ஒரு மிகப்பெரிய பொய். கடைசியில் நிதியமைச்சர் அவர்கள் இன்னொரு பெரிய அறிவிப்பு, 50 கோடி மக்களுக்கு நாங்கள் மருத்துவ வசதி செய்யப்படும். எவ்வளவு அந்த நம்பர்லாம் ஒன்றுமே புரியாது யாருக்கும். 5,000, 5,000, 50,000 சொன்னால் புரியும். 50 கோடி மக்கள்னு அப்படியே எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துடுறோம். 50 கோடி மக்களுக்கு அனைத்து மருத்துவ செலவுகளையும் அரசு ஏற்றுக்கொள்ளும். ஒரு நிமிஷம் தலை சுற்றுது நமக்கெல்லாம். அது எப்படியும் 50 கோடி மக்களுக்கு அனைத்து செலவுகளையும் அரசு ஏற்றுக்கொள்ளும். பழைய கதையை புரட்டி பார்த்தா, 2 ஆண்டுகளுக்கு முன்னால்
2016-17 பட்ஜெட் இதே அறிவிப்பை இந்த நிதியமைச்சர் வெளியிட்டார். பல பேருக்கு மறந்து போச்சு. அரசனுடைய நம்பிக்கை என்னவென்றால், மக்களுக்கு நினைவாற்றல் என்பது மிக குறைவு. இன்னைக்கு சொன்னதை ஒரு வாரம் ஞாபகம் வச்சு வைப்பாங்க, ஒரு வாரம் அசை போடுவாங்க, ஒரு வாரத்துக்கு பிறகு மறந்துடுவாங்கிற நம்பிக்கையில 2 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே அறிவிப்பை இந்த அரசு வெளியிட்டது. அந்த என்ன சொன்னார்கள், 6 கோடி குடும்பங்களுக்கு, அதாவது 30 கோடி மக்களுக்கு மருத்துவ இன்சூரன்ஸ் திட்டத்தை கொண்டு வரப்போகிறோம். 1 லட்சம் ரூபாய் வரை அவர்களுக்கு செலவே கிடையாது, அந்த செலவை அரசும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஏற்றுக்கொள்ளும் சொன்னார். எடுத்து பாருங்க, 2 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே நிதியமைச்சர், இதே மோடி அரசு அன்றைய பட்ஜெட்டிலே அறிவித்தது 6 கோடி குடும்பங்கள், 30 கோடி மக்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை அனைத்து மருத்துவ செலவுகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். என்ன நடந்துச்சு, திட்டம் வகுத்தார்களா? கிடையாது. திட்டத்துக்கு அமைச்சரவை ஒப்புதல் கிடைத்ததா? கிடையாது. திட்டத்துக்கு நிதி ஒதுக்கப்பட்டதா? கிடையாது. திட்டம் அமலுக்கு வந்ததா? இல்லை. திட்டம் செயலாக்கப்பட்டதா? கிடையாது. மறந்து போச்சு, எல்லாருக்கும் மறந்து போச்சு. இன்று எல்லாருக்கும் அது மறந்து விடும் என்ற நம்பிக்கையில் யாரும் அதை பழைய குப்பையை கிளற மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் மீண்டும் அறிவிக்கிறார்கள். எவ்வளவு துணிச்சல் இருந்தால் இது மாதிரி அறிவிப்பாங்க. மீண்டும் அறிவிக்கிறார்கள், பழைய அறிவிப்பை வெளியிட்டால் போதாது. ஹிட்லர் கோயபல்ஸ் ஞாபகம் வந்துருச்சு உடனே அவங்களுக்கு. அதை விட பெரிய பொய்யை சொன்னா தான் ஊரில் நம்புவான்னு சொல்லி அன்னைக்கு 6 கோடி குடும்பங்கள், இன்னைக்கு 10 கோடி குடும்பங்களுக்கு, அன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் வரை, இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் வரை, 5 லட்சம் ரூபாய் வரை 50 கோடி மக்களுக்கு அனைத்து செலவுகளையும், அனைத்து மருத்துவ செலவுகளையும் அரசே எடுத்துக்கொள்ள போகிறது. நம்பித்தான் ஆகணும் நீங்க. ஏன்னா இதை நீங்க நம்பாட்டி இதை விட பெரிய பொய்ய சொல்லுவாங்க. அர்த்தம் எங்களுக்கெல்லாம் மிகுந்த மலைப்பாக இருந்தது. பட்ஜெட் உரையை கேட்ட பிறகு மலைத்து போய் அந்த பட்ஜெட் ஆவணங்களை எல்லாம் புரட்டி பார்த்து எவ்வளவு ரூபாய் நிதி ஒதுக்கிறார்கள் பார்த்தா, ஒதுக்கியிருக்காங்க நிதி இவ்வளவு பெரிய திட்டத்துக்கு. 50 கோடி மக்களுக்கு அனைத்து மருத்துவ செலவுகளையும் 5 லட்சம் ரூபாய் நபருக்கு என்று எவ்வளவு நிதி ஒதுக்கிறார்கள் என்றால் 0, 1 ரூபாய் கூட ஒதுக்கல, 1 ரூபாய் கூட ஒதுக்கல. என்னையா அது 1 ரூபாய் கூட ஒதுக்காம இந்த மாதிரி திட்டத்தை அறிவிக்கிறீங்கன்னா, இதற்கு தேவையான நிதிகளை எதிர்காலத்திலே நாங்கள் திரட்டுவோம். எதிர்காலத்தில் எப்படி திரட்டுவாங்க, வீதி வீதியாக போய் குப்பை தொட்டியில் தேடுவாங்களா? எதிர்காலத்தில் எங்கேருந்து நிதி திரட்டுவாங்கன்னு நான் கேட்குறேன். மக்களை எந்த அளவுக்கு கசக்கி பிழிய முடியுமோ அந்த அளவுக்கு கசக்கி பிழிஞ்சாச்சு. எதிர்காலத்தில் இந்த திட்டத்துக்கு எவ்வளவு தேவை என்று நான் சொல்கிறேன், அந்த பணத்தை வரி போட்டால் திரட்ட போகிறாங்க. இந்த திட்டம் செயல்பட வேண்டும் என்றால் ஆண்டு ஒன்றுக்கு காப்பீட்டு தொகை இன்சூரன்ஸ் பிரீமியமாக 1 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படும். 1 லட்சம் கோடி ரூபாய், 1% என்று வைத்துக் கொண்டால் கூட 50,000 கோடி ரூபாய், 2% பிரீமியம் என்று வைத்துக் கொண்டால் 1 லட்சம் கோடி ரூபாய், 3% என்று வைத்துக் கொண்டால் 1.5 லட்சம் கோடி ரூபாய். இதில் 50,000 விட்டுருவோம், 1.5 லட்சத்தையும் விட்டுருவோம், 1 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படும். 1 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படக்கூடிய ஒரு திட்டத்துக்கு 1 ரூபாய் கூட ஒதுக்காமல் தன்னுடைய 5வது ஆண்டிலே காலெடுத்து வைக்க போற அரசு சொல்லுகிறது, உங்களுக்கெல்லாம் மருத்துவ செலவே இனி கிடையாது, நாங்கள் எடுத்துக்கிறோம். இதைவிட ஒரு மகத்தான ஜும்லா இருக்க முடியாது. இதைவிட ஒரு மாபெரும் பொய்யை ஒரு அரசு சொல்ல முடியாது. இதைவிட ஒரு பொய்யை சொல்ல வேண்டும் என்றால் பெரிய மந்திரவாதி தான் வரும். எனக்கு தெரிந்த பெரிய மந்திரவாதி பிசி சர்க்கார்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? பிசி சர்க்கார்னு ஒரு பெரிய மந்திரவாதி இருந்தார். அவரை விட பெரிய மந்திரவாதியாக இந்த மோடி சர்க்கார் மாறியிருக்கு. பிசி சர்க்காரெல்லாம்
உதவேவும் உதவாது. பிசி சர்க்கார்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய மந்திரவாதி யார் என்றால் மோடி சர்க்கார். விவசாயத்துக்கு எதுவும் செய்யவில்லை, கல்வித்துறைக்கு எதையும் செய்யவில்லை, சுகாதாரத்துறைக்கு எதையும் செய்யவில்லை. குறைந்தபட்ச விலையை தரப்போகிறேன் என்று நிதியே ஒதுக்காமல் அறிவிக்கிறது. வேலைவாய்ப்புக்கு எதையும் செய்யவில்லை. திடீரென்று 50 கோடி மக்களுக்கு நாங்கள் மருத்துவ செலவை எடுத்துக்கொள்கிறோம் என்று ஒரு மிகப்பெரிய பொய்யை, பொய் மூட்டையை அவிழ்த்து விடுகிறது என்றால் இதைவிட ஒரு மந்திரவாதி இருக்க முடியாது. இந்த மந்திரவாதிக்கு 5 ஆண்டுகள் தந்தீர்கள், 4 ஆண்டுகள் முடிந்துவிட்டன. நல்ல வேளையாக இன்னும் ஓராண்டு தானே இருக்கிறது என்று இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டுமே தவிர எதையும் இந்த அரசிடமிருந்து எதிர்பார்க்க முடியாது. இந்த அரசை பற்றி மக்களுக்கு நன்றாகவே தெரிந்துவிட்டது. இந்த குஜராத்தில் திடீரென்று இளைஞர் தலைவர்கள் முளைக்கிறாங்கன்னா எப்படி முளைக்கிறாங்கன்னு யோசிச்சுப்பாங்க. ஹர்திக் பட்டேல் திடீரென்று ஒரு தலைவர் முளைக்கிறார். ஜிக்னேஷ் மேவானி ஒரு தலித் தலைவர் முளைக்கிறார். அல்பேஷ் தாக்கூர் ஒரு பின்தங்கிய சமுதாயத்தின் தலைவர் முளைக்கிறார். லட்சக்கணக்கில் மக்கள் கூடுகிறார்கள். அவர்கள் சொல்றதை கேட்கறது பாரதிய ஜனதா கட்சி அவர்களை பார்த்து நீங்கள் எல்லாம் ஜாதி தலைவர்கள் அப்படின்னு இழித்து பழித்து பேசுகிறது. எல்லாரும் ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க தான். ஜாதி என்ற ஒரு அடையாளம் பிறக்கும் போதே மனிதனோடு ஒட்டி விடுகிறது. எவ்வளவுதான் தொடச்சு தொடஞ்சு எரிஞ்சாலும் அந்த ஜாதி ஒட்டிக்கிட்டே இருக்கு. வேண்டாம்னு உதவித்தா கூட அந்த ஜாதி ஒட்டிக்கிட்டே இருக்கு. ஆனால் வெறும் ஜாதியத்தை வைத்து, சாதியத்தை வைத்து லட்சக்கணக்கான மக்களை திரட்ட முடியாது. வெறும் சாதியத்தை வைத்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒரு இடத்துல திரள மாட்டார்கள். லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்று குஜராத்திலே திரண்டார்கள் என்றால் அதற்கு காரணம் வேலை இல்லாமை. இந்த வேலை இல்லை என்ற குமுறல் இருக்கிறதே, வேலை இல்லை என்ற பொறுமல் இருக்கிறதே, வேலை இல்லை என்ற அந்த பசி இருக்கிறதே, வேலை இல்லை என்ற அந்த கோபம் இருக்கிறதே, அந்த கோபமும் அந்த குமுறலும் அந்த பொறுமலும் தான் இந்த லட்சக்கணக்கான மக்களை வீதிக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதனுடைய விளைவு தான் குஜராத் தேர்தல். குஜராத் தேர்தலில் 150 இடங்கள் என்று அறிவித்தார் திரு அமித்ஷா அவர்கள். 150 இடங்கள் ஏற்கனவே அவர்களுக்கு இருந்தது ஏறத்தாழ 128 இடங்கள். 150 இலக்கு என்று அறிவித்தார். காங்கிரஸ் இல்லாத குஜராத்தை உருவாக்கப் போகிறேன் என்று சொன்னார். என்னாச்சு கடைசியில்? அமித்ஷாவுடைய சொந்த மாநிலம் குஜராத், நரேந்திர மோடி அவர்களுடைய சொந்த மாநிலம் குஜராத், அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுடைய சொந்த மாநிலம் குஜராத். அவர்களுக்கு பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. நரேந்திர மோடி அவர்களுடைய ஒவ்வொரு பேரணிக்கும் பல கோடி ரூபாய் செலவழித்தார்கள். ஒவ்வொரு கூட்டத்துக்கும் பல லட்சம் ரூபாய் செலவழித்தார்கள். 30-40 பேரணிகளிலே பிரதமர் பங்கேற்றார். ஒரு மாநில தேர்தலிலே ஒரு பிரதமர் 30-40 பேரணிகளிலே பேசுவது என்பது இதுவரை நடந்ததே கிடையாது. அவ்வளவு பிரம்ம பிரயத்தனம் செய்த பிறகு அவர்களுக்கு கிடைத்த இடங்கள் 99, காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்த இடங்கள் 80. இன்னும் ஒன்று சொல்றேன், 12 வாக்குச்சாவடிகளில் 12 பூத்தில் 2014 நாடாளுமன்ற தேர்தலிலே காங்கிரஸ் கட்சி கிடைத்த வாக்குகள் இந்த 2017 சட்டமன்ற தேர்தலில் கிடைத்திருந்தால் மொத்தம் குஜராத்தில் 50,000 பூத்தில் வெறும் 12 பூத்தில் 3 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு கிடைச்ச ஓட்டு கிடைச்சிருந்தா இன்னும் 5 சீட்டு கிடைச்சிருக்கும். சரத்பவாருடைய கட்சியோடு நமக்கு உடன்பாடு ஏற்பட்டிருந்தா நமக்கு 1 சீட்டு கூட, அவருக்கு 1 சீட்டு கூட. ஆக 2 சிறிய பிழைகளின் காரணமாக 12 பூத்தில் நம்மால் பழைய ஓட்டு கிடைக்கல, சரத்பவாருடைய கட்சியோடு கடைசி நேரத்தில் உடன்பாடு ஏற்படலைங்கிறதுனால 7 சீட்டு நமக்கு இழந்தோம். 7 சீட்டு வந்திருந்தா நமக்கு 87, அவருக்கு 92. தடுமாறி போயிருப்பாங்க. ஆக குஜராத் என்பது ஏதோ
விதிவிலக்கு அல்ல. குஜராத் என்பது ஏதோ லாட்டரியில் கிடைத்த பரிசு அல்ல. குஜராத் என்பது குஜராத் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு, குஜராத் காங்கிரஸ் ஊழியர்களுக்கு அவர்கள் உழைப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்பதை மறந்துவிடக்கூடாது. குஜராத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய 4 பெரிய தலைவர்கள் தோல்வியடைந்தார்கள். சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் தோல்வியடைந்தார், முன்னாள் மாநில தலைவர் தோல்வியடைந்தார், முன்னாள் முதலமைச்சருடைய மகன் தோல்வியடைந்தார். ஆக 4 பெரிய தலைவர்கள் தோல்வியடைந்தார்கள். யாருக்கு வெற்றி? லட்சக்கணக்கான உழைத்த தொண்டர்களுக்கு கிடைத்த வெற்றி, ஊழியர்களுக்கு கிடைத்த வெற்றி. அது ஏதோ திடீரென்று விதிவிலக்காக நடந்த நிகழ்வு அல்ல. ராஜஸ்தான் வந்துச்சு. ராஜஸ்தான் என்ன ஆச்சு? அருமை நண்பர் திருநாவுக்கரசு அவர்கள் சொன்னார்கள், கடந்த தேர்தலில் அல்வர் தொகுதியில் 220,000 வாக்குகள் வித்தியாசத்திலே நம்முடைய வேட்பாளர் தோல்வியடைந்தார். 226,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். இந்த முறை அதே அல்வர் தொகுதியில் 196,000 வாக்குகள் வித்தியாசத்திலே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. கடந்த முறை அஜ்மீர் தொகுதியில் நம்முடைய வேட்பாளர் 86,000 வாக்குகள் வித்தியாசத்திலே தோல்வியடைந்தார். இந்த முறை 126,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி அடைந்திருக்கிறோம். கடந்த முறை மண்டல்கர் என்ற சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி 12,000 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி அடைந்தது. இந்த முறை நம்முடைய வேட்பாளர் அதே 12,000 வாக்குகள் வித்தியாசத்திலே நாம் வெற்றி பெற்றோம். உண்மையாக நமக்கு கிடைத்த வெற்றி 50,000 வாக்குகள். காங்கிரஸ் போட்டி வேட்பாளருக்கு ஒரு 30,000 ஓட்டு போயிடுச்சு. காங்கிரஸ் போட்டி வேட்பாளர் மட்டும் இல்லை என்றால் 42,000 வாக்குகள் வித்தியாசத்திலே நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற்றிருப்பார். இதெல்லாம் அதோ ஏதோ யதார்த்தமாக நடக்குதில்லை. இதெல்லாம் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய மனப்புரட்சி ஏற்பட்டு விட்டார். குஜராத் தேர்தலிலே அந்த மனப்புரட்சிக்கு முதலிலே அடையாளம் தெரிந்தது. ராஜஸ்தானிலே அந்த அடையாளம் இன்னும் வெளிச்சம் போட்டு தெரிந்தது. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், மத்திய பிரதேசத்திலே பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி 2 சட்டமன்ற தொகுதிகளிலே இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. 2 தொகுதிகளையும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறப்போகிறது. மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய மனப்புரட்சி, குறிப்பாக இளைஞர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய மனப்புரட்சி ஏற்பட்டு விட்டது. 4 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கையாலாகாத அரசிடம் இந்த ஆட்சியை ஒப்படைத்து விட்டோம். விவசாயம் வீழ்ச்சி அடைந்து விட்டது. சிறு தொழில்கள், நடுத்தர தொழில்கள் வீழ்ச்சி அடைந்து விட்டன. நடுத்தர வரி செலுத்தக்கூடிய மக்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது. வேலைவாய்ப்புகள் உருவாகவில்லை. இருந்த வேலைவாய்ப்புகள் எல்லாம் அழிந்து விட்டன. இனி இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டுமென்றால் புதிய ஆட்சி வர வேண்டும் என்ற எண்ணம் மக்கள் மத்தியிலே வந்துவிட்டது. சுருக்கமாக கடைசியாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த அரசு பொருளாதாரத்தை நிர்வகிக்க தெரியாத அரசு. அரசியல் செய்ய தெரியும், தேர்தல் நடத்த தெரியும், பகட்டு ஆடம்பரம் ஆரவாரம் செய்ய தெரியும், உலகம் சுற்றும் வாலிபனாக இருக்க தெரியும், வெளிநாடுகளுக்கு போய் வர தெரியும், வெளிநாட்டு தலைவர்களை அங்கே கட்டி அணைக்க தெரியும், ஆனால் இந்திய பொருளாதாரத்தை நடத்த தெரியாது, இந்திய பொருளாதாரத்தை வழி நடத்த தெரியாது என்பதை இந்த பட்ஜெட் நிரூபித்திருக்கிறோம். வேலை எங்கே என்று கேட்கிறார்கள். சொல்றேன், வேலை எங்கேன்னு சொல்றேன். என்னுடைய காரைக்குடி நகரத்தில் கேந்திரிய வித்யாலயா இருக்கு. கேந்திரிய வித்யாலயாவில் பணியிடங்கள் இருக்கு, ஆசிரியர் பணியிடங்கள் இருக்கு. அந்த ஆசிரியர் பணியிடங்களில் பல ஆசிரியர் பணியிடங்கள் காலி. மருத்துவமனைகளில் டாக்டர் பணியிடம் காலி, நர்ஸு பணியிடம் காலி. அரசு அலுவலகங்களில் பல 1000 பணியிடங்கள் காலி.
சிஆர்பிஎஃப்ல பல பணியிடங்கள் காலி, பிஎஸ்எஃப்ல பணியிடங்கள் காலி, ஐடிபிபியில் பணியிடங்கள் காலி. மொத்தம் எவ்வளவு பணியிடங்கள் துணை இராணுவத்தில் காலினா 75,000 பணியிடங்கள் காலி. டெல்லி அரசில் மட்டும் 100,000 பணியிடங்கள் காலி. ஒவ்வொரு மாநிலத்திலையும் உள்ள மத்திய அரசு அலுவலகங்கள் எடுத்தால் 100,000 பணியிடங்கள் காலி. இந்தியாவில் 100,000 பள்ளிக்கூடங்களிலே ஓர் ஆசிரியர், இன்னொரு ஆசிரியரை நியமித்தாலே 100,000 வேலை வாய்ப்பு. மருத்துவமனையில் காலியாக இருக்கக்கூடிய நர்ஸுகள், செவிலியர்கள், டெக்னீஷியன்கள், பள்ளிக்கூடங்களிலே கல்லூரிகளிலே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பணியிடங்களை நியமித்தாலே 100,000 பணியிடங்களை நிரப்ப முடியும். இதையெல்லாம் அந்த அரசு செய்யாமல் நீங்கள் பக்கோடா சுட்டுவீங்கன்னு சொல்லுங்க. இதை எவ்வளவு நாட்களுக்கு இந்த நாட்டு மக்கள் சகித்து கொள்ளப் போகிறார்கள் எனக்கு தெரியல. ஒன்று மட்டும் எனக்கு தெரிகிறது, எதை வேணுமானாலும் அவங்க நடத்தட்டும். கும்பமேளாவை நடத்தட்டும், நான் வேண்டாங்கள. ஒலிம்பிக் பந்தயத்தை வேணாலும் கொண்டாந்து நடத்தட்டும், நான் வேண்டாங்கள. யோகா சம்மேளனத்தை நடத்தணும், நான் வேண்டாங்கள. ஆனால் இந்திய பொருளாதாரத்தை நடத்துவதற்கு இவர்களுக்கு தகுதியே கிடையாது என்ற முடிவுக்கு நம்ம, தகுதியே இல்லாதவர்கள் கையிலே இந்திய பொருளாதாரம் சிக்கி சீரழிகிறது. ஓராண்டுகளுக்கு இதை சகித்துக் கொள்வதை தவிர இவர் வழி கிடையாது. ஓராண்டுகளுக்கு பிறகு அல்லது ஓராண்டு முடிவதற்கு பிறகு, ஓராண்டு முடிவதற்கு முன்பு அல்லது ஓராண்டு முடியும் பொழுது, இந்த ஒரு தேர்தல் வரும் பொழுது இந்திய பொருளாதாரத்தை யார் நடத்த முடியும் என்பதை தெரிந்து அவர்கள் கையிலே இந்திய நாட்டு மக்கள் இந்திய பொருளாதாரத்தை தருவார்கள் என்ற நம்பிக்கையோடு, நல்ல வேளையாக இது 5வது பட்ஜெட்டு, இனி ஒரு பட்ஜெட் கிடையாது என்ற நிம்மதியோடு நீங்கள் உறங்கப் போக வேண்டும் என்று சொல்லி நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன்.